Greetings to you all. Welcome to Creative Writers. Pen crowns vision. ஒரு நாள் ஒரு ட்ரைனிங்கில் பிருந்தா மேடம் உங்களுக்கு க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனால் அது சரித்திரமாக போகுதுன்னு எனக்கு அப்போ தெரியாது. நானும் சரின்னு தலையாட்டினேன். அதுக்காக நானும் என்ன பண்ணேன், சரிங்க மேடம் அப்படின்னதும் அவங்களும் ஒரு குரூப்பில் உங்களை சேர்க்குறேன் பரவாயில்லையான்னு கேட்டாங்க. பரவாயில்ல மேடம்னு அவங்க கேட்கும்போது எனக்கு தெரியாது, இது இப்படி ஒரு என்டர்டைனிங் ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ளஸ் ஒரு பெரிய திறமைக்கான ஒரு அரங்கம்னு. ஸோ அப்போ நானும் சாதாரணமாக என்ன எல்லாரும் சேர்க்குற மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கும்னு நினச்சி சேர்ந்தேன். பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு டாபிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த டாபிக் பற்றி எழுதணுன்ட்டு ஏற்கனவே சின்ன வயசில் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை தொடர்ச்சியாக பண்ணல. அதை தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு இவங்க வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு உண்மையை சொன்னால் ஒரு குரு. அந்தளவுக்கு எங்களை வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி கொண்டு போயிட்டு, நாங்கள் எல்லாருமே வளர்ந்தவங்க ஆனால் எங்களை ஒரு குழந்தை மாதிரி அழகாக கொண்டு போயிட்டு உண்மையாகவே ஷீ இஸ் அ குட் டீச்சர். நல்லபடியாக அழகாக இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல சலனம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஒரு பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணி, அது சரியோ தப்போ எப்படி ஒரு கிளாஸ் ரூமில் வந்து ஒரு குழந்தை ஃபஸ்ட்டு தன்னுடைய படைப்பை கொண்டு வந்தால் பாராட்டுவோமோ ஆசிரியை, அந்த மாதிரியே ஒரு அழகாக பாராட்டி ஒரு ஒரு ஆசிரியை மாதிரியும் ஒரு அம்மா மாதிரியும் ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க இந்த குரூப்பை. முதல் முதல்ல புத்தகம் வெளியிடப்பட்டது, அந்த ரெயின்போ வர்சஸ். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய எனக்கு அந்த புத்தகங்களுடைய நேம் இப்போதைக்கு ஞாபகம் இல்லை, பட்டு என்னுடைய கவிதைகளும் புத்தகத்தில் வந்துச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறமா என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் ஸ்டேட்டஸாக வைக்க போய் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்க, அவங்களையும் அந்த குரூப்பில் இணைக்க, இப்போ அவங்களும் அதிகமாக கவிதை எழுத, இது உண்மையாகவே ஒரு ஒரு அருமையான விஷயம். இவங்க வந்து எதிர்கால எழுத்தாளர்களை உருவாக்கிய சிற்பி. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் இன்னும் மென்மேலும் வளரணும். அதாவது ஒரு 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 ஆர்வமான கருத்தாளம் கொண்ட ஒரு குரூப்பாக மட்டும்தான் இது இருக்கே தவிர, இதில் மொத்த குரூப் மாதிரிலாம் ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் ஓடிட்டு ரெண்டு வாரம் ஓடிட்டு இல்லைனா அதிகப்படியாக ஒரு ஆறு மாதம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஆளே இல்லாமல் போகிற குரூப் மாதிரிலாம் இல்லாமல் எப்போவுமே எல்லாரையும் ஆண்டுக்கிட்டு இருக்க குரூப்பாக இருக்குது. ஸோ இந்த குரூப்பில் சேர்ந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள்லாம் இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தை ரொம்ப அழகாக வடிவமைக்கிறது. கிட்டத்தட்ட இந்த குரூப்பில் எல்லாருமே பூவெடுத்து மாலை கட்டுற மாதிரி தான். ஆனால் எந்த மாலையுமே ஒரே மாலை மாதிரி இல்லை, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே தலைப்பை பற்றியே இப்படியெல்லாம் சிந்திக்கலாமான்றது தான் அந்த ஒரு கூடல் வரும்போது தான் தெரியுது. ரொம்ப அருமையான விஷயம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சத்யா. நான் அரியலூர் மாவட்டத்தில் அரசு உயர்நிலை பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கவிதைகள் மேலேயும் தமிழ் மேலேயும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ நான் அதிகமான கவிதைகளை ரசித்து படிப்பேன். படிக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நம்மளும் கவிதை எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணி நிறைய தமிழ் கவிதைகள் எழுதியிருக்கேன். அதை தொடர்ந்து நான் ஆங்கிலத்துலேயும் ஒன்று ரெண்டு கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் பிருந்தா மேடம் க்ரியேட் பண்ண அந்த க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பும் நம்ம டீச்சர்ஸோட அசோசியேஷனும் என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா நான் அதில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் டெய்லி ஒரு டாபிக் கொடுத்து அதில் டெய்லி நம்ம ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கும்போது நான் அதுக்காக நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது என்னுடைய புலமை வந்து நிறைய டிஃபர் ஆகி நல்லா டெவலப் ஆனது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதுறதுங்கிறது பெரிய விஷயம், அது நம்மளாலலாம் முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எழுத எழுத ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி சின்ன சின்ன கமெண்ட்ஸ் கொடுத்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி கரெக்ட் பண்ணலாம், அது எப்படி ஒரு முழு கவிதையாக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த குரூப்பில் இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் தான் என்னை ரொம்ப மோல்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நான் கொரோனா பீரியடில் நிறைய இதில் ரெகுலராக கவிதைகள் கொடுத்துட்ருந்தேன். பட் ரைட் நவ் நான் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தப்பறம் என்னால் முடியல, அதிகமாக குரூப்குள்ளே ஆக்டிவாக இருக்க முடியல. பிகாஸ் என்னோடய ட்ராவலிங் ஹவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் திருச்சி டு அரியலூர் எவ்ரிடே அப் அண்ட் டவுனில் இருக்கனால எனக்கு மேக்ஸிமம் ட்ராவலிங் டைமில் போயிடுது. ஸோ ஆக்சுவலி ஐ மிஸ் திஸ் குரூப் அண்ட் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த குரூப் வந்து எந்த ஒரு இங்கிலீஷ் டீச்சருக்கோ அல்ல நமக்கு வந்து கவிதை படைக்கணும் லிட்ரேச்சர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற யாருக்காக இருந்தாலும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு நுழைவாயில். இதுக்குள்ளே நுழைஞ்ச க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ்க்குள்ளே நுழைஞ்ச யாருமே வந்து எதையும் சாதிக்காமல் வெளியே போக மாட்டாங்க. முழு மனசாக சந்தோஷமாக கண்டிப்பாக விஷயங்களை அவங்க செய்வாங்க. இதில் அவங்கள வந்து எப்படி என்கரேஜ் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலையும் பிருந்தா மேம் வந்து ஷீ இஸ் கிரேட். அவங்களுக்கு ஈக்குவலாக யாரையும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த க்ரியேட்டிவ் ரைட்டர்ஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் என்னோட கவிதைகள் வந்து மூணு ஆந்தாலஜியில் போடுற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வந்து பப்ளிஷ் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நான் வந்து பிருந்தா மேம்க்கு என்னோடய தேங்க்ஸை தெரியப்படுத்திக்கிறேன். மற்றும் இந்த குரூப்பில் இருக்க என்னோடய அனைத்து ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். இந்த குரூப் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் பலருக்கு இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து இதே போல் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்டு கடைசியாக ஒரு நோட், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கனால என்னால் பேச முடியல. என்னோடய ரெக்கார்டிங் ப்ராப்பராக இல்லாமல் கூட இருக்கலாம். மற்றவர்கள்